அனைத்து உறவுகளுக்கும் பணம் நாம் இன்றைய பீஜிபில் பார்க்க இருப்பது எதிர்வெரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளிலே ரிஷப் பண்ட் சிஎஸ்கே அணி சார்பாக விளையாடப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பெற்றதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரிஷப் பண்ட் அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணி சார்பாக விளையாடப்பட வேண்டுமாயின் அவர் ஏலத்திற்கு வருகை தர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று காணப்பெற்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சமீப கால செய்திகளின் அடிப்படையில் ரிஷப் பண்ட் டெல்லி கேபிடல்ஸ் அணியிலிருந்து விலகிக் கொள்ளப்போ

பண்டது அதே போன்று அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களிலே அவர்களுடைய மிக முக்கியமான வீரரான எம் எஸ் அவர்களும் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் ரிஷப் பண்ட் அவர்கள் நூறு வீதம் சிஎஸ்கே அணியினரால் வாங்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரிஷபண்ட் போன்ற வீரர்கள் வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் அவருக்கு தான் தலைமைத்துவ பதவியினை வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டார்கள் ஆனால் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் கேக்வாட்டவர்கள் தான் இனிவரும் மூன்று அல்லது நான்கு வருடங்கள் தலைமைத்துவத்தினை செய்வது என்கின்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களை அணியிலே உள்ளுடை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஏனென்றால் அது யாருக்கு தலைமைத்துவம் வழங்குவது ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் இந்த ரிஷப் பண்ட் அவர்களோடு ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் அனுபவம் மற்ற வீரராக காணப்படுகின்ற சூழ்நிலையில் தலைமைத்துவத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்கு எம் எஸ் டோனி அவர்களும் பங்கேற்கின்ற சந்தர்ப்பங்கள் அமைகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரிசர்வ் பண்ட் அவர்களுடைய அவசியமானது சிஎஸ் கண்ணருக்கு இல்லாமலே காணப்படுது அது மட்டுமன்றி இந்த ரிசர்வ் பண்ட் அவர்களுக்கு எவ்வாறு பார்த்தாலும் நடைபெற உள்ள ஏலத்திலே பதினைந்து கோடி தொடக்கம் இருபது கோடி ரூபாய் வரையான தொகைகள் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இவ்வாறான ஒரு வீரனை பெற்றுக்கொள்வதை விட சிஎஸ் கண்ணினரை பொறுத்தவரையில் அவர்கள் வேறு ஒரு வீரனை இந்த தொகைக்கு வாங்கி அவர்களுடைய அணி கட்டமைப்பினை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது எனவே என்னை பொறுத்தவரையில் எவ்வாறு பார்த்தாலும் சிஎஸ் கணினர் ரிசர்வ் பண்ட் அவர்களை நடைபெற வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையாது என்பது எனது கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்